வணக்கம். ஸ்ரீ மகா வாஸ்து சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கீரனூர் பைரவ பாரிஜியின் அன்பான வணக்கங்கள். நம்ம முதல்ல பிரதம திதியை பார்த்தோம். இப்போ இரண்டாவது திதி என்று சொல்லக்கூடிய துவிதை திதி. இந்த துவிதை திதியில் பிறந்தவர்கள் நான் நிறையா பரிகாரங்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் உங்களுடைய கடன் பிரச்சனை, தொந்தரவுகள், வீடு கட்ட முடியாது, இப்படி பல்வேறு இது பிள்ளைகளுடைய கல்வி, உங்களுடைய கல்வி இதில் தடை ஏற்படுது, குடும்பத்தில் சரியில்லாத நிலை இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது ராசிக்கோ லக்னத்துக்கோ திசாநாதனுக்கோ பரிகாரங்களை பண்ண சொல்லுவாங்க. ஆனால் திதிசூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திதி, அப்போ இந்த துவிதை திதியில் பிறந்தவர்களுக்கு தனுசு ராசி, மீன ராசி, இந்த தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதியாக வருபவர் குரு பகவான். அந்த குரு பகவான் நம்ம ஜாதகத்தில் ஒரு ஆட்சி உச்சம் எதுவாக இருந்தாலும் திதிசூன்யமாகும் பொழுது அவருடைய பலன் கண்டிப்பாக நமக்கு குறையும். நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத அதில் எந்த கிரகங்கள் திதிசூன்யமாயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ துவிதை திதிக்கு வந்து குருவும் தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அவர் மைனஸில் இருக்கிறார். அப்போ ஆலங்குடி குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி, அந்த சிவனுடைய அம்சம் கொண்ட தட்சிணாமூர்த்தி, அந்த ஆலங்குடி குரு பகவானுக்கு சென்று வழிபாடு செய்து கொண்டக்கல்லை நிவேதனம் செய்து அங்கே வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பிரசாதம் கொடுக்கணும். நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு போகும்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய தானங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் போகும்பொழுதே நீங்கள் அதை செய்துவிட்டு அதன் பிறகு உள்ளே சென்று வழிபாடு செய்து வர வேண்டும். அப்படி வரும்பொழுதுதான் நாம் இறைவனிடம் எந்த ஆலயத்தில் சென்று நாம் வழிபாடு செய்கிறோமோ அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று வரும்பொழுது நமக்கு சிறப்பான ஒரு பலனை அடைய முடியும். எனவே உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்க அந்த திதிக்கு உள்ள கிரகங்கள் துதிசூன்யமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் மீண்டும் அந்த பரிகார முறைகளை செய்துட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்டகுல தெய்வங்களையும் வழிபாடு செய்து இந்த குரு பகவானின் சிறப்பானதொரு பலனை பெற வேண்டும். ஆலங்குடி குரு பகவானுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் தங்கள் அருகாமையில் உள்ள சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு கொண்டகல்ல மாலை, மஞ்சள் நிற வஸ்திரம், மஞ்சள் பூக்கள், இதெல்லாம் வியாழக்கிழமை தோறும் சென்று வார வழிபாடாக செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஆலங்குடி குரு பகவானை வந்து தரிசனம் செய்தால் போதுமானது. நீங்கள் இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் கடாட்சத்தால் நற்பலன்கள் கிடைக்கும். எனவே நேர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எந்த திதியில் பிறந்திருக்கீங்களோ அதே திதி நாளில் வந்து போய் வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிறன தேய்பிறையில் போய் செய்யுங்க, வளர்ப்பிறனா வளர்ப்பிறையில் போய் செய்யுங்க. இந்த மாதிரி வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல பலன் கிடைக்கும். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.